ஓசோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாட்டோட சுதந்திர போராட்ட தியாகிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இதழ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இதழ்களில் தான் அவங்களோட கருத்துக்களெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி யார் யார் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வேணுன கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி வந்து ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பாரதியார். பாரதியார் வந்து இந்தியா அப்படிங்கிறத நடத்தியிருக்காருங்க. அடுத்து வந்து திரு வி கல்யாண சுந்தரனார், தேசபக்தன் அப்படிங்கிறத நடத்தியிருக்காருங்க. அடுத்து வந்து வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் வந்து பாரதி அப்படிங்கிறத நடத்தியிருக்காரு. அடுத்து வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள். சுப்பிரமணிய சிவா வந்து ஞான பவனு அப்படிங்கிறவர்களை நடத்தியிருக்காருங்க. அடுத்து வந்து அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்தியன் மிரர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அடுத்து வந்து பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் வந்து கேசரி அப்படிங்கிறதுல நடத்தியிருக்காரு. அடுத்து வந்து அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறதுல நடத்தியிருக்காரு. அடுத்து வந்து விபின் சந்திரபால், நியூ இந்தியா அப்படிங்கிறதுல நடத்தியிருக்காரு. இது மாதிரி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் சென்டர்